அங்கே ஜனநாயக அரசை நிர்மாணித்திருக்க வேண்டும். அவ்வாறு நிர்மாணிக்காமல் நீங்கள் வெளியேறுவதிலேயே குறியாக இருந்து செலவில் மட்டுமே நீங்கள் காரணம் காட்டி இப்பொழுது வெளியேறியது என்பது நியாயமல்ல, நேர்மையல்ல. அப்படியான ஒரு நிலை என்றால் நீங்கள் எதிர்த்து போராடிய அந்த எதிரி, நீங்கள் இதனால் வரை சித்தரித்து வந்த தாலிபான் என்கின்ற அந்த எதிரி வலிமையானவன் என்று தெரிகிறது அல்லவா? ஆப்கானிஸ்தானுடைய படையினர் 3 லட்சம் பேர், ஆக 4 லட்சம் படையினரை வைத்துக் கொண்டு ஒரு கோஆர்டினேட்டட் ஒரு ஆக்ஷனை எடுத்து நீங்கள் உங்களால் தாலிபான்களை கட்டுப்படுத்தி அங்கே ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியவில்லை, அதில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுடைய ஆட்களை காப்பாற்றிக் கொண்டு வெளியேற்ற காபூல் விமான நிலையத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இது எல்லோருக்கும் தானே பொருந்தும். அப்ப அந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமா இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிலையில நீங்க செயல்படுவீங்களா, இல்ல நீங்க பாட்டுக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமா காலி பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து இறங்கிடுவீங்களா? நேத்து தானே கைப்பற்றினாங்க, நேத்தோ முந்தானால காவல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, பாப்போம் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாமல் இருக்காது. அதான் பாகிஸ்தானோட ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குது பலம்? வணக்கம். உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு இஷ்யூ தான் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் விலக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவிச்ச அடுத்த கணத்திலிருந்தே தலிபான்கள் கை ஆப்கானிஸ்தான்ல ஓங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுற அந்த வேகத்தை விட ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற துடிச்ச தலிபான்கள் அதிவேகமாக முழுவதுமாக நாட்டையே கைப்பற்றிட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட அதிபர் அஷ்ரப் கனி அந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பல மக்கள் அங்க இருக்கிற விமான நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கிருந்து பல நாடுகளுக்கு அகதிகளா போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிலைமை இப்படி இருக்க தலிபான்கள் ஆட்சி ஆப்கானிஸ்தான்ல நடக்க போது அது எப்படி இருக்கும்? மேலும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தலிபான்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு குரல் நீட்டுறதுக்கான காரணம் என்ன? ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களோட ஆட்சி அமைந்தா இந்தியாவுக்கு ஏதேனும் பாதகங்கள் இருக்கிறதா? இதை பற்றி விவாதிப்பதற்காக தான் நம்மளோட திரு ஐயநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சில விஷயங்கள்ல கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆப்கானில் நடக்கிற இந்த இஷ்யூ, அதாவது வந்து தலிபான்கள் ஆப்கானை கைப்பற்றிட்டாங்க, தலிபான்கள் ஆட்சி தான் இனிமேல் ஆப்கானிஸ்தானில் நடக்க போகுது, இது எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான கேள்வினா, அமெரிக்கா எடுத்த இந்த நடவடிக்கை சரியா? அது வந்து முக்கியமாக ட்ரில்லியன் கணக்கில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் வாபஸ் பெறுறோம். அது மட்டும் இல்லாமல் 20 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த போருக்கு நான் வந்து முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன், அடுத்ததாக வர அதிபருக்கு இதை நான் கடத்த விரும்பலை அப்படின்னு ஜோ பைடன் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பிளான்டாக இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே எழுந்திருக்கு. ஸோ அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு வந்து சரியா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்று காலை அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் ஜோ பிடன் அவர்கள் அளித்த விளக்கத்தை நானும் கேட்டேன். அவர் சொன்ன அந்த விளக்கம் என்பது, இந்த படையை திரும்ப பெறுவதை நியாயப்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்ததே ஒழிய அது ஆப்கான் மக்களுக்கோ அல்லது அவர்கள் முன்னெடுத்த 2001 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்கா முன்னெடுத்த பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற அந்த நோக்கத்திற்கோ ஏதுவானதாக, உண்மையானதாக, நேர்மையானதாக இல்லை. இன்றைக்கு அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய நோக்கம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை ஒடுக்குவதுதான் அழிப்பதுதான் என்று சொன்னார். அதை நாங்கள் முடித்து விட்டோம் என்றார். அதை எப்பொழுது முடிப்பீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு ஒரு பதில் தேட வேண்டுமெனில், என்றைக்கு உங்களுடைய தசீல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க இரகசிய படையினுடைய அதிரடி படையினர் போய் பாகிஸ்தானில் இருந்த ஒரு பகுதிக்குள் சென்று ஒசாமா பின் லேடனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்து தாக்கி அவரை அழித்ததுடன் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அது முடிந்து விட்டது. பிறகு அதன் பிறகு ஏன் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்தீர்கள், அங்கே இருந்தீர்கள்? ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது சொல்கின்றார் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதோ ஒரு அரசு கட்டமைப்பை வலிமையாக ஏற்படுத்துவதோ எங்கள் நோக்கம் அல்ல என்றார். இது முற்றிலும் உண்மைக்கு முரணானது, பொய் என்று திட்டவட்டமாக சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் அங்கே தாலிபான்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல அந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் என்று சொன்னீர்கள். இங்கு மட்டுமல்ல, திரு ஜார்ஜ் புஷ் அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் ஈராக்கின் மீது படையெடுக்க அங்கே பேரழிவு ஆயுதங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அங்கே போகும் போதும் கூட அப்படிப்பட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவர் சொன்னார், எங்களுடைய நோக்கம் அப்படியான ஆயுதங்கள் இருந்தால் கண்டுபிடித்து அடிப்பது மட்டுமின்றி அங்கே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது என்றும் சொல்லியிருக்கிறார்.
உலகத்தில் இந்த 20 ஆண்டு கால வரலாற்றை தெரிந்த எந்த ஒருவருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல எந்த ஒருவருக்கும் தெரியும், இது அமெரிக்கா உலக நாடுகளுக்கும் அப்கானிய மக்களுக்கும் ஈராக்கு மக்களுக்கும் கொடுத்த உறுதிமொழி. இதை வைத்துத்தான் அந்த நாட்டினுடைய அரசுகளும் உங்கள் படையினரோடு ஒத்துழைத்து ஒரு அரசாங்க ஆட்சி நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி உங்களோடு ஒத்துழைத்தன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றால், எங்களுடைய வேலை அதுவல்ல, எங்களுடைய வேலை இன்றைக்கும் முடிந்துவிட்டது, எனவே நாங்கள் வெளியேறுகிறோம், இதற்கு மேலும் செலவு செய்ய தயாரா இல்லை என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய நோக்கம் வேறொன்றை சார்ந்ததாக இருந்திருக்கிறது என்பது புலனாகிறது. என்ன என்றால், இங்கே என்ன என்கின்ற ஒரு கேள்வி உலக நாடுகள் உங்களை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இல்ல, எனக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இதற்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள் வந்து தீவிரவாதத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முன்வைத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோ பைடன் வந்து அமைதி வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறாரா, இல்ல வந்து நிதி பற்றாக்குறை நிஜமாலே வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா? ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம், ட்ரில்லியன் கணக்கில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாம ஆப்கான் அரசுக்கே இல்லாத ஒரு உரிமை எங்களுக்கு என்ன அங்கே வந்தது, அவரே அதிபரே வந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார், ஆப்கான் அரசு படைகளுமே வந்து வாபஸ் தலை குனிந்து ஓடிவிட்டுருங்க, அவங்களே இப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க ஏன் இன்னும் அவங்க கூட உட்காந்து போராடணும், அமெரிக்க வீரர்கள் எதற்காக வந்துட்டு அவங்க முன்னாடி சண்டையிட்டு உயிர் இழக்கணும், இதெல்லாம் அவரோட தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கூற்றா இருக்கு. இல்ல, அடிப்படையில அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. நேத்து கூட நான் போட்ட அந்த பதிவுல ரூஸ்டர்ல வந்திருக்கு, அமெரிக்க ஆப்கானிஸ்தானினுடைய படையினர், ஆப்கானிஸ்தானுடைய காவலர்கள், காவற்படையை சேர்ந்தவர்கள் 66,000 பேர் உயிரிழந்திருக்கிறார். அமெரிக்கா உயிரிழந்திருப்பது 3,800 பேர். அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளான நேட்டோ படையினர், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 1,144 பேர். பல்வேறுபட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட ஆப்கானிய மக்கள் 47,000 பேர். பல்வேறுபட்ட குழுக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இறந்தவர்கள் 446 பேர். பத்திரிகையாளர்கள் 73 பேர். இப்படி அந்த கேஷுவாலிட்டி மிக மிக அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய இராணுவம் போராடாமலேயே தோற்றுவிடுகிறது என்று இன்றைக்கு சொல்கின்றார்கள். அந்த பொறுப்பு யாருடையது? அப்படியான ஒரு நிலை என்றால், நீங்கள் எதிர்த்து போராடிய அந்த எதிரி, நீங்கள் இதனால் வரை சித்தரித்து வந்த தாலிபான் என்கின்ற அந்த எதிரி வலிமையானவன் என்று தெரிகிறது அல்லவா? அப்படியான ஒரு சூழலில் இதை உணராமலேயே நீங்கள் அங்கே அடியெடுத்து வைத்தீர்களா? 1,00,000 படைகளை இறக்கிறீர்கள். ஆப்கானிஸ்தானுடைய படையினர் 3,00,000 பேர். ஆக 4,00,000 படையினரை வைத்துக் கொண்டு ஒரு கோஆர்டினேட்டட் ஒரு ஆக்ஷனை எடுத்து நீங்கள் உங்களால் தாலிபான்களை கட்டுப்படுத்தி அங்கே ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியவில்லை, அதில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்லுங்கள். ஆப்கான் படையினர் பின்வாங்கி விட்டார்கள், போரே இல்லாமல் பின்வாங்குகிறார்கள் என்றால், நீங்கள் சற்றறக்குறைய ஒரு 3-4 ஆண்டுகளாகவே இதே நிலையில் தாண்டி இருக்கின்றீர்கள். பின்னாடி நாங்கள் திரும்பப் பெறுவோம், நாங்கள் திரும்பப் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்ததுதான் தாலிபான்களை ஊக்குவித்தது. நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் the commitment that you have given is to the Afghan people. அதுதான் இங்கே முக்கியம். ஆனால் தான் இன்றைக்கு நீங்க வெளியேறியவுடன் அங்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழலில் எல்லோரும் வெளியேறுகிறார்கள். அந்த நாட்டு அதிபரே ஓடிவிட்டார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழல் எங்கிருந்து ஏற்பட்டது? நீங்கள் சர்வதேசத்தை ஈடுபடுத்தினீர்களா? எல்லோரும் ஈடுபடுத்தி செய்தீர்களா? ஐநாவை ஈடுபடுத்தினீர்களா? பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று சொல்லி தான் அடித்த மூப்பாக நீங்கள் தன்னந்தனியாக நீங்கள் அறிவித்து, பிறகு நேட்டோ உதவிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவருடைய படையினரையும் அழைத்து, ஜப்பான் எல்லாம் கூட வந்தது, வந்து என்ன சாதித்தீர்கள்? கள நிலவரம் என்பதெல்லாம் வேறு. அந்த இடத்திற்கு போய்விட்ட பிறகு அந்த கள நிலவரத்துக்கு ஏற்றாறு போல தகவமைத்துக் கொண்டு போராடி அங்கே ஜனநாயக அரசை நிர்மாணித்திருக்க வேண்டும். அவ்வாறு நிர்மாணிக்காமல் நீங்கள் வெளியேறுவதிலேயே குறியாக இருந்து செலவில் மட்டுமே நீங்கள் காரணம் காட்டி இப்பொழுது வெளியேறியது என்பது நியாயமல்ல, நேர்மையல்ல. நீங்கள் கூற வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து தலிபான்களிடம் தோற்று போய்விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, இது அமௌண்ட்ஸ் டு தட், அந்த அளவுக்கு தானே இது ஆகுது, அப்படித்தானே எடுத்துக்குவாங்க. இப்போ உங்களை நம்பித்தானே நாங்க வந்து இவ்வளவு தூரம் இருந்தோம், என்ன அமெரிக்கா அங்க செஞ்சது பெருசா ஜனநாயகத்துக்காக ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல அந்த அடிப்படை உரிமைகள் காக்கப்பட்டு இந்த 20 ஆண்டுகளில் குறைஞ்சது ஒரு 15 ஆண்டு காலம் வந்துட்டு அந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள். அந்த பெண்கள் வந்துட்டு சுதந்திரமா இருந்தாங்க, கல்விக்கு வந்தாங்க, வேலைக்கு வந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அப்படி இருந்தாங்க. அந்த குழந்தை மனங்கள், பலதாரப்பட்ட மனங்கள், தாலிபான் நினைச்சா யாரை வேணாலும் கடத்திக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை, இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய இன்றைக்கு அந்த நாட்டை சேர்ந்த
அந்த மாற்றுத்திறனாளிகள் பாரா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய கனவுகள் எல்லாம் நொறுங்கி விட்டன என்று சொல்கிறார்கள். இது எப்படி இது? அப்போடைய கவனுக்காக அந்த அந்த கனவுக்கு வித்திட்டவர்கள் யார்? நீங்கள் மட்டுமல்ல, ஆப்கான் நாட்டு மக்கள், ஆப்கான் நாட்டு நிர்வாகம், ஆப்கான் நாட்டு படையினர், ஆப்கான் நாட்டு போலீஸ் காவல்துறையினர் எல்லோரும் சேர்ந்துதான் அதை செய்தீர்கள். அப்படி செய்துவிட்டு ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்ஷன், ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நீண்டகால கண்காணிப்பு இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது உங்களுடைய ஆட்களை காப்பாற்றிக் கொண்டு வெளியேற்ற காபூல் விமான நிலையத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இது எல்லோருக்கும் தானே பொருந்தும். அப்ப அந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமா இல்லையா? நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றீர்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். இன்றைக்கு எந்த அடிப்படையில் எந்த பாதுகாப்பை நம்பி அவர்கள் அங்கே இருப்பார்கள்? அதுதான் தாலிபான்கள் சொல்கின்றார்கள், இது போல் நாங்கள் இல்லை, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை உறுதி செய்வோம், அடிப்படை உரிமையை உறுதி செய்வோம். அதை பாக்குறதுக்காக ஒரு ஒரு வருஷம் இருக்கக்கூடாதா நீங்க? அதான் கேள்வி. நிச்சயமாக அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ல இருந்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வரை அவர்கள் சொல்ற உறுதி என்ன, மொழி என்னன்னா, அதாவது தாலிபான்கள் ஆட்சி அமைந்தா மீண்டும் பெண்களோட வாழ்க்கை 100 வருடங்களுக்கு பின்னாடி போகும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருமே முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தாலிபான்கள் ஆட்சியில வந்து பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தான்ல, ஆனா பெண்களுடைய சுதந்திரம் வந்து அங்கே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆனா நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அந்த தலிபான் செய்தி தொடர்பாளர் சுஹேல் ஜாகின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலிபான்கள் முன்பு போல் இல்லை, தலிபான் வெர்ஷன் 2.0, இவங்க வந்து பெண்களுக்கான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு முன்னிறுத்துவாங்க, பெண்கள் ஆசைப்படுற விஷயங்களை செய்யறதுக்காக தலிபான்கள் வந்து தலிபான் அரசு வந்து உறுதி எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல இப்ப இதை எந்த நாடுமே நம்பலையே, எல்லா நாடும் தங்களுடைய தூதரக அதிகாரிகளையும் வெளியேற்றுறத, நாங்க உங்களுக்கு உறுதி தரோம், நாங்க பாதுகாப்பு தரோம்னு சொல்றாங்களே, அப்ப எந்த நாடுமே நம்பலாம் நம்பது? அந்த நாட்டு மக்களை பத்தி என்ன சொல்றாங்க? இந்தியா தனது தூதரகத்தை சேர்ந்த 126 பேரை கொண்டாந்துட்டு இன்னைக்கு எடுத்தாந்து குஜராத்தினுடைய ஜாம்நகர் விமான நிலையத்துல இறக்கிட்டாங்க. நாங்களும் ஒரு தொலைக்காட்சியில கேட்டேன், இப்படியா செய்யறது அப்படின்ட்டு. என்ன அச்சுறுத்தல் வந்தது? அவர்கள் வந்து விட்டார்கள், காபூலை கைப்பற்றி விட்டார்கள், அங்கே எப்படி அவர்கள் நிர்வாகத்தை கொண்டு செல்கின்றார்கள்? அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்களே முன்பு போல நாங்கள் இல்லை என்று, அது நடக்கிறதா இல்லையா? இதெல்லாம் கண்காணித்து அங்கே இருந்து அந்த சுச்சுவேஷனை நீங்க அசர்டைன் பண்ணி இந்திய ஒன்றிய அரசுக்கு நீங்கள் செய்தி தருவதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக நீர்த்து 326 பேரும் ஒரு இராணுவ விமானத்துல ஏறி வந்து இறங்கிறதுல என்ன இருக்கு? அப்போ அந்த நாட்டுல மேல இருந்து நம்மளுடைய நம்ம பல்வேறுபட்ட வளர்ச்சிக்கான அல்லது அந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்புகளுக்கான கட்டமைப்புகளை கட்டி அமைப்பதற்கான உதவிகளை இந்தியா செய்திருக்கிறது, இந்திய ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு பொசுக்கணும், நம்மள வெளியேறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அங்க இருக்கக்கூடிய தூதரகங்களுக்கு எல்லாம் ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுதா? நீங்க கூறுவது மிகவும் சரி. ஏன்னா இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகள் வந்து ஆப்கானிலிருந்து வரும் மக்களுக்கு தஞ்சம் புகுறதுக்கான எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற உலக நாடுகள், ஆப்கானிஸ்தான்ல ஒரு வலிமையான அரசு அமையறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கறது கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிலையில நீங்க செயல்படுவீங்களா, இல்ல நீங்க பாட்டுக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமா காலி பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து இறங்கிடுவீங்களா? நேத்துதானே கைப்பற்றினாங்க, நேத்தோ முந்தா நாள காவல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, பாப்போம் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேன் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கூட இந்திய ஒன்றிய அரசனுடைய அயலூர் அமைச்சகத்துல இல்லையா? நான் மிகவும் வருத்தத்தோடு கேட்கின்றேன். இந்தியா ஹஸ் தாட் மச் ஆஃப் அ ஸ்டேக் இன் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் என்பது பாகிஸ்தானை போல நம்மளுக்கு அண்மை நாடு அல்ல, சற்று தள்ளி இருந்தாலும் அதுவும் நம்முடைய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்பது ஏராளமாக இருக்கும் பொழுது சாதாரண மக்களைப் போல நாமளும் அலறி எடுத்துக்கொண்டு நம்முடைய தூதர அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் ஒரு விமானத்தில் ஏறி ஓடி வந்து இன்னைக்கு காலை இறங்கிவிட்டார்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அப்படி செய்யக்கூடிய எந்த நாட்டும் அதை பத்தி இல்லையே. ரஷ்யா என்ன செய்கிறது என்று பாருங்கள். கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வந்து தங்களுடைய தூதரக அதிகாரிகளை இதுவரை வந்து திருப்பி அழைக்கவில்லை, அவங்க நாட்டு மக்களையுமே மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? தலிபான் அரசுக்கு வெளிப்படையாவே சீனாவும் ரஷ்யாவும் வந்து தங்களோட ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையான்றது வந்து ரெண்டாவது பட்சம். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு இதற்கு மேல எப்படி இருக்க போகுது? முன்னாடி மாதிரி அவங்களால ஆட்சி பண்ணி ஆப்கானிஸ்தானை தக்க வைக்க முடியாது, தட் இஸ் ஃபார் ஷுர். 20 ஆண்டு காலம் சுதந்திரத்தை அனுபவித்து விட்ட மக்கள், குறைந்தபட்ச அடிப்படை உரிமைகளை அனுபவித்து விட்ட மக்கள், இதற்கு மேல் ஆப்கானிஸ்தானில் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் தாலிபான்கள் மாற வேண்டும் அல்லது அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம் இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இதுதான் உண்மை.
கள யதார்த்தம் இதுதான். அவர்கள் பயந்து வெளியேறலாம், அவர்களை உள்ளே அடைப்பது என்றாலும் கூட தலிபான் அரசு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மக்கள் தாலிபான்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாலிபான்கள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு முக்கிய பங்கு ஆற்ற வேண்டிய ரஷ்யா இந்தியாவுடனுடைய ஒரு நட்பு நாடு. அவ்வாறு இருக்க அங்கே இருந்து ரஷ்ய நாட்டுடன் ரஷ்ய நாடு செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் நமக்கு தெரிவிக்கத்தான் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. அவ்வாறு இருக்க எதற்காக இப்படி ஒரு அவசரம், ஹேஸ்ட், அதுதான் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் நாம் ஆப்கான் மக்களுக்கு நாமும் கடமைப்பட்டவர்கள். அதான் இங்கே முக்கியம். அவங்க ஒரு நாடா எமர்ஜ் ஆகி சர்வதேச விவகாரங்களில் விளையாட்டு முதல் பல்வேறுபட்ட நிலைகளில் நம்மோடு ஒத்துழைப்பு நல்கிய ஒரு அரசாக இருந்து இன்றைக்கு அங்கே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அது அப்படியே தலைகீழாக தூக்கி எறிகிறது என்கிற பொழுது அதை மறுபடியும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு செயலில் அதில் நாம் ஆற்ற வேண்டிய பங்கை இந்தியா ஆற்ற வேண்டும். அது கட்டாயம். இன்னொரு விஷயம், தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்ற பட்சத்தில் சீனாவும் ரஷ்யாவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுறாங்கன்னா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன விதமான ஒரு பயன் அதில் இருக்க போகுது? ஏன் வந்துட்டு அவங்க வந்து தலிபான்களுக்கு வந்து தங்களுடைய சப்போர்ட்டை வந்து இப்படி வெளிப்படையாக சொல்லணும்? அவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த மினரல்ஸ் கைப்பற்றுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காதுல்ல? இல்லை, இது வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் தாலிபான்களுக்கு அவங்களுக்கு அங்கே போராடக்கூடிய ஆப்கானியர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன அப்படின்னோம்னா, அங்கே நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல குறி வச்சது வந்துட்டு சோவியத் யூனியன். அதை வந்துட்டு தூக்கி வெளியேற்றுறதுக்கு வந்து தாலிபான்களுக்கு ஆயுதம் உட்பட எல்லா உதவியும் செய்தது அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா வெளியேறும் போது அந்த இடத்த மறுபடியும் பிடிச்சு கொள்றதுக்கு இந்த ரெண்டு நாடுகளும் முயற்சிக்கின்றன. இதான் உண்மை. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் உண்மை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலர் எதார்த்தம் அந்த நாட்டினுடைய வளங்களையோ இல்லை அந்த நாட்டினுடைய அரசை வளைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அவர்களால் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த நாட்டு மக்களினுடைய பங்கேற்புடனான ஒரு வளர்ச்சியும் ஜனநாயகமும் அடிப்படை உரிமைகளும் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு அன்றாட வாழ்க்கை அந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதை உறுதி செய்யவில்லை என்றால் ஐநாவினுடைய பொதுச் செயலர் குட்டாரஸ் அன்டோனியோ குட்டாரஸ் சொல்லியிருப்பதைப் போல டிசாஸ்டர், பெரிய ஒரு மானுட பேரவலம் அங்கே ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார்கள். இப்பொழுது பயந்து கொண்டு இன்றையிலிருந்து ஒரு 2-3 மாதத்திற்கு அந்த மக்கள் இருக்கிறார். இதற்கு பிறகு போராடக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய அதே விதமான இயல்புதான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் இருக்கும். அவர்கள் திருப்பி தாக்குவது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் ஓர் இருவர் இழந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் சிலரை நாம் கொல்லுவோம் என்கின்ற ஒரு நிலைக்கு ஏற்பட்டால் அப்பொழுது அது ஒரு உள்நாட்டு யுத்தமாக மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். அது வெடிக்காமல் அந்த இடத்தில் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் ஐநாவினுடைய தலையீடு வேண்டும். அதில் எல்லா நாடுகளும் பங்கேற்க வேண்டும். ரஷ்யாவாக இருந்தாலும், அமெரிக்கா, சீனா, இந்தியா. இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது, அதை செய்தாக வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்க அதிபருடைய விளக்கம் என்பது மிகுந்த கவலைக்குரியது, வருத்தத்திற்குரியது, ஏமாற்றம் அளிக்கிறது. டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி ஃபெயிலியர். அவர் சொல்லுகிறார் இது இராணுவம் எடுத்த முடிவு என்று. போர் தொடுப்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் யாரை சொன்னீர்கள்? அது அமெரிக்காவினுடைய நிர்வாகம் எடுத்த முடிவு. அங்கிருந்து வித்ட்ரா பண்ற முடிவு வந்துட்டு இராணுவம் எடுக்குமா? எனவே நீங்கள் சொல்லுவதை ஏற்பதாக இல்லை, ஏற்கக்கூடியதாக இல்லை. அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குமா? இல்ல, அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, எவ்வளவு காலம் தான் உயிர் வந்துட்டு இருக்கிறது, எவ்வளவு காலம் தான் உயிர் போய்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இல்லை, இது ஜோ பைடன் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்குமா? ஏன்னா அவர் சொன்னது பகரம் பார்த்தா அப்படின்னா, அடுத்த அதிபருக்கு இந்த போரை நான் கடத்த விரும்பல, என்னுடைய இந்த போர் முடியட்டும், கடந்த 20 வருடங்களாக நிறைய அமெரிக்கர்கள் இதனால் நம்ம இழந்திருக்கோம், உள்நாட்டு விஷயத்தில் நம்ம ஏன் தலையிடணும்? அமெரிக்காவோட ஒரு நிலைப்பாடு என்னென்னா, அங்கே கட்டமைப்பு ஏற்படுத்துவது நிலைப்பாடு இல்லை, தீவிரவாதத்தை ஒழிக்கிறது மட்டும் நிலைப்பாடு. தீவிரவாதத்தை அவங்க ஒழிக்கல, அது அடுத்த ஒரு விஷயம். இதுதான் அவர் சொல்றாரு. சோ இது வந்து ஜோ பைடனோட தனிப்பட்ட ஒரு முடிவா அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வைக்குது நமக்கு. இல்ல, அமெரிக்க அதிபருடைய முடிவு என்பது அமெரிக்காவினுடைய முடிவு, அமெரிக்க மக்களினுடைய முடிவு என்று பொதுவாகத்தான் புரிந்து கொள்ளப்படும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்றீங்க, அது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பல்வேறுபட்ட அரசுகள் தொடர்ச்சியாக எடுத்த முடிவுகளை ஒட்டி இருக்க வேண்டுமா? அரசியலுக்காக நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்களா? இது உங்க நாடு சார்ந்த விடயம் அல்ல, வேறொரு நாடு, வேறொரு மண். அங்கிருந்து உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்தது, அதை முறியடிக்கத்தான் என்றால் அதற்கு நீங்கள் என்றோ அந்த முடிவை எடுத்திருக்கலாம். காங்கிரஸும் செனட்டும் சேர்ந்து அந்த முடிவுகளை எப்போ எடுத்திருக்கலாம். ஆனா அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழல்ல பேச்சுவார்த்தை நடத்தி, சரி, நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, அந்த பேச்சுவார்த்தையில சிறு சில விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன,
அப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு என்னது முக்கியமானது? போர் நிறுத்தம். போர் நிறுத்தம் என்றால் ஆப்கான் படையினரோடு மோத மாட்டோம் சொல்றது. அதை நிலைநிறுத்தி ஒரு ஒரு 6 மாசம் அது பார்த்திருக்கணும் இல்லையா? ஆமா, முக்கியமாக அங்க பேச்சுவார்த்தையில எடுக்கப்பட்ட 3 முடிவுகள் வந்து டைலூட் பண்ணப்பட்டது, அதுதான் உண்மை. அதாவது ஆப்கான் உள்நாட்டு படையோட போர் நிறுத்தம், அது மட்டும் இல்லாம மற்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி முடிவுகள் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்டது. ஆனால் அது எல்லாமே டைலூட் பண்ணப்பட்டு தலிபான்கள் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுறது மட்டும்தான் குறியா இருந்தாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல, நான் அதை சொல்ல வரேன். அப்ப இதை தடுத்து நிறுத்தாத நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா? இது அமெரிக்கா அரசின் மீதான ஒரு பன்னாட்டு நம்பிக்கையை தகர்த்து விடும். அது அவங்களுக்கு தான் ஆபத்து. ரெண்டாவது என்னன்னா, சர்வதேச அளவில் எந்த ஒரு முடிவை எடுப்பதா இருந்தாலும் ஐநாவை முன் வச்சு எடுக்கணும் அப்படின்றது தான் சரியான முடிவு. அதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. 2001 அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னால் வாரான் டெரர்னு இவங்க முடிவெடுத்த போது இந்தியாவும் தனது படைகளை அனுப்ப வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அதுக்கு மறுத்ததற்கு காரணம், இது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அது ஐநாவினுடைய முடிவு அல்ல என்பதுதான். உள்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்தது. அமெரிக்காவுக்காக நம்மளுடைய வீரர்கள் சாகக்கூடாது, ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஐநாவினுடைய பீஸ் கீப்பிங் போர்ஸ் அதில் இந்தியா போகலாம். ஆனா ஐநா ஈடுபடாது, இவர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவுக்கு இந்தியா இசைவு தெரிவிக்க கூடாது என்பதனால் வாஜ்பாய் அரசு அதோடு பங்கேற்கவில்லை. புரியுதுங்களா? அப்போ நீங்க இதுக்கு அப்புறமாவது ஐநாவை வந்துட்டு உள்ள எடுக்கணும் இல்லையா? அமைதிப்படையை நாங்க கொண்டு வரோம், அதை வச்சுட்டு நம்ம சீஸ் ஃபயரை ஃபாலோ பண்ணுவோம், நாங்களும் அதுல இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் போர்சஸும் அந்த கண்ட்ரிஸும் அவங்களும் இருக்கட்டும், இதை வச்சுட்டு ஒரு டிப்ளமேட்டிக் மூவை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு எதுவுமே செய்யாத நீங்களே போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அது டைல்யூட் ஆச்சுன்றீங்க, அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்க முடியாது, டூ லேட்ன்றீங்க, அப்புறம் எங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சுன்றீங்க, அதுக்கப்புறம் வெளியேறீங்க. இது வந்துட்டு இட் இஸ் நாட் அட் ஆல் டிப்ளமசி. இது வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டை வந்துட்டு சரியா நிறைவேற்றாத ஒரு பெரிய ஒரு வல்லாதிக்கத்தினுடைய ஒரு அவல நிலையை தான் வெளிப்படுத்துகிறது, திறமையின்மையை தான் வெளிப்படுத்துகிறது. இப்போ ஆப்கானில் தலிபான்கள் ஆட்சி அமைய இருக்கிற இந்த கட்டத்தில் இந்தியா அடுத்ததாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், நம்ம சைட்லேருந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவங்களோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பேசுங்க. இப்போ சைனா பேசுகிறாங்க, ரஷ்யா பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் வேற ஒன்றுமே இல்லை. இப்போ தாலிபான் கிட்ட தான் போயிடுச்சு ஆட்சி அப்படின்னா தாலிபானை வந்துட்டு எப்படி பண்ண முடியும்னு பாருங்க. நம்மளால வந்துட்டு பல விஷயங்களை நிறைவேற்ற முடியாது. சீனாக்கு இருக்கக்கூடிய நிதி பலன் நம்ம கிட்ட இல்லை. ஆனாலும் கூட இந்தியா அப்படின்ற ஒரு தெற்காசிய ஒரு வல்லாதிக்கம் அப்படின்றதுல இருவேறுபட்ட கருத்து இல்லை. எனவே ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்பட வேண்டும் அப்படின்றது தான் நீடித்த இந்திய ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு. நீடித்த இந்திய ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு அங்கே அமைதி ஏற்படுத்த வேண்டும். ஸோ கிவ் ப்ரியாரிட்டி டு பீஸ் அண்ட் டாக் டு தெம், அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்தியாவுடைய மிஷன், அங்கே இருக்கக்கூடிய தூதரகம் செயல்பட வேண்டும். செயல்பட்டு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, அல்லது அவர்கள் மற்ற நாடுகளோடு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய தன்மை என்ன என்பதை பார்த்து அது உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி ஒரு ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ ஆப்கானிஸ்தானில் தலிபான்களோட ஆதிக்கம் அதிகரிச்சு, ஐ மீன் தலிபான்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடனான உறவு வந்து தலிபான்களுக்கு ரொம்ப நெடிய உறவே இருக்குன்னு சொல்லலாம். அப்ப காஷ்மீர் பிரச்சனையில அவங்களோட தலையீடு எடுக்குமா? இல்லாமல் இருக்காது. அதான் பாகிஸ்தானோட ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குது பலம்? பாகிஸ்தானுக்கான நிதி பலமோ உதவக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பலமோ எதுவுமே இல்லை. அவங்களுடைய ஒரே பலம் நெகட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னா ISI. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணலாம். இந்தியாவுக்கு எதிராக அவங்க நிச்சயமா வந்துட்டு தலிபான்களை பயன்படுத்துவாங்க. நான் அதனால தான் சொல்றேன் தாலிபான்களோட பேசிடணும்ட்டு, ரஷ்யாவோட இணைந்து தாலிபான்களோட பேசணும். ஏன்னா இந்த ரீஜன்ல வந்துட்டு தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ண எல்லா விதத்திலும் சீனா முயற்சிக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு அதை நம்முடைய பலவீனப்படுத்தவும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேரடியா பேசணும். ஃபார் த சிங்கிள் செக், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்பட வேண்டும், இந்த ரீஜன்ல வந்துட்டு அமைதி ஏற்பட வேண்டும், அந்த நாட்டு மக்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் அங்கே பாடக்கூடிய பல்வேறுபட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு வாழ்வுரிமை கிடைக்கும், நிலைநிறுத்த முடியும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை அங்கே நடக்கும்.
நிச்சயமாக இந்திய அரசு மட்டுமல்லாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மக்களுக்கும் வந்துட்டு இதுதான் ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்கும். ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகம் வளரணும், மக்கள் வந்து அங்கே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நினச்சதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்திய மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க, உலக நாடுகளில் இருக்க மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. உலக நாடுகள் தரப்புலேருந்து ஆப்கான் பிரச்சனையில் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், அது வந்து இறுதி கருத்தாக நீங்கள் பதிவு பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமாக ஐநா வந்துட்டு கூட்டிய ஒரு அவசர கூட்டம். அந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறவங்க எல்லாம் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் அடுத்த கட்ட மூவை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூமன் டிசாஸ்டர் அப்படின்றத மட்டும் ஐநா பொதுச் செயலர் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஹவு டு ஸ்டாப் சச் அ டிசாஸ்டர். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுற நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஐநா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வில் என்டர் இன்டு ஆப்கானிஸ்தான் டு ரெஸ்டோர் பீஸ் அப்படின்னு சொல்ல போறீங்களா, இல்ல என்ன விதமான டிப்ளமேட்டிக் வேஸ நீங்க வந்து கையாள போறீங்க, வழிமுறைகளை கையாள போறீங்க? அப்ப அதை முதல்ல சொல்லணும். அதை சொல்லித்தான் ஒரு நம்பிக்கை அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தணும். அங்கேருந்து வரவங்க அகதிகளை எல்லாம் எல்லாரும் பார்த்து சுற்றில இருக்கிற நாடுகள்லாம் பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா, அகதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அரசால் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இது இலங்கை மாதிரிதான், இது ரொம்ப பயங்கரமான பாரிய பிரச்சனை ஆகும். 20 ஆண்டு காலம் போனாலும் கூட ஒண்ணுமே மாறாது. எனவே ஆப்கானிஸ்தானத்திற்குள் அந்த விவகாரத்தில் ஐநா உறுதியாக தலையிட வேண்டும், பல்வேறுபட்ட நாடுகளோடு இணைத்து கொண்டு அதை செய்ய. அதுதான் ஐநா முன்னாடி இருக்கக்கூடிய பெரும் கடமை. அமெரிக்கா விலகிவிட்டது, வேறொரு நாடு கையாள தொடங்கினால் அது மற்றும் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் இன்னும் பல்வேறுபட்ட துணை பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். நிச்சயமாக உங்களோட கருத்தை இறுதி கருத்தா எடுத்துக்கிறோம். இணைப்பில் வந்து இவ்வளவு நேரம் உங்களோட கருத்தை பொறுமையா பதிவு பண்ணதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.